ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாளுக்கு ஸ்பெஷலான தலிகை ரெசிபி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்டுல தேர்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தலிகை போட்டேன். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஓசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நீங்க பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம பெருமாளுடைய நைவேத்தியம் வந்து செய்யும் பொழுது நான் வந்து எதுலேயுமே வந்து கருவேப்பிலைய சேர்க்கவே இல்லை. அதுக்கு என்ன அப்படின்றது ஒரு குட்டி கதையே இருக்கு, அதை நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் அந்த குட்டி ஸ்டோரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். பெருமாளுடைய ஃபர்ஸ்ட் நைவேத்தியமா ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பாயாசம் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன். ஸோ இதுக்கு ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸி மாதிரி இருக்கும் இல்லையா, கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரோஸ்டட் பண்ண சேமியாவை வந்து இது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணணும் சரிங்களா, பச்சையா போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். ரோஸ்ட் பண்ண சேமியாவை வந்து நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 75% வந்து நல்லா வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நான் என்ன பண்றேன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்க்கிறேன். அப்பதான் வந்து நம்ம பாயாசம் நல்லா கிரீமியா இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ கண்டென்ஸ்டு மில்கை நான் நல்லா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ கண்டென்ஸ்டு மில்க் ஸ்வீட்டு பத்தாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ரா சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஏலக்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், அது ஒரு மாதிரி வாயிலெல்லாம் தட்டுப்படும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது கூட சேர்க்குறேன். நல்லா கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது, அது வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து கீயை வந்து சேர்த்துக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து காஞ்ச திராட்சையை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா என்ன பண்ணுறீங்க, அது நல்லா பால்ஸ் மாதிரி வரா மாதிரி அந்த காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேஷ்யூஸும் ஆல்மண்டும் பாதாமும் முந்திரியும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து என்ன பண்ணுறேன்னா பாயாசத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சூப்பரான பெருமாளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பாயாசம் நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெருமாளுக்கு வந்து நான் 2வது நைவேத்தியமா வந்து உளுத்தம் வடை செய்ய போறேன். உளுத்தம் வடைக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து நான் உளுத்தம் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு மேல ஊற வச்சிங்கன்னா புளிப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இப்போ 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு மிக்சி ஜார்ல உளுத்தம் பருப்பை போட்டுட்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் நான். ஸோ இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணக்கூடாது, கிளாக் வைஸில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சுடுற வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வந்து ஒரு உப்பலாகவும் வரும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கிரீன் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லைஸ் நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு தனியாக ஊற வச்சுடுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் எல்லா வடையும் வந்து ஷேப் பண்ணி ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், நம்ம மிக்சர், நம்ம அந்த மாவோட மிக்சர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வடை வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வடை ஷேப் வந்து வராது. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து நல்லா ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்ருக்கேன்னு பாருங்கள். ஸோ பெருமாளுக்கு 2வது நைவேத்தியம் வடையும் ரெடி ஆயிடுச்சு.
வீட்டுக்கு மூணாவது நைவேத்தியமா புளியோதரை செய்ய போறேன். அதுக்கு புளியை நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திருக்கேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா வந்து நம்ம மிளகும் சேர்த்திருக்கோம், அதனால காஞ்ச மிளகா. அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கடுகும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷா வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடரா அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாவே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரைக்கு மட்டும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதில் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து புளி தண்ணி, நான் முன்னாடி வந்து புளியை ஊற வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த வந்து தண்ணியாக கரைச்சி நான் இதில் ஊற்றுறேன். ஸோ நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்து, எவ்வளோ திக்காக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன்ல வந்து நான் நல்லா சுட சுட வந்து ரைஸை ரெடி பண்ணி அதை போட்டிருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த புளியோதரை மிக்ஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த தனியாவோட ஸ்மெல்லும் அந்த மசாலா ஸ்மெல்லும் வந்து நல்லா செமையா இருக்கு. ஸோ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம பெருமாளுடைய மூணாவது நைவேத்தியமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே எள்ளும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வறுத்தது வந்து எள்ளோதரை செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நார்மலாகவே நீங்கள் குக்கிங்கை சன்ஃப்ளவர் ஆயிலே போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எள்ளு பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேருங்க. இப்போ அதே கடாயிலேயே நான் வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எள்ளோதரையும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ முக்கியமாக வந்து எள்ளோதரை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா சனி பகவானுக்கு உகந்தது. இதை நைவேத்தியமாக நம்ம பெருமாளுக்கு வந்து வைக்கும்போது சனி பகவான் வந்து நம்மளுக்கு நல்லதே செய்வார் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். ஸோ அதனால் எள்ளோதரை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தயிர் சாதம், அதுவும் நைவேத்தியம் செய்யணும் இல்லையா. ஸோ இப்போ இது கூட ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸை தயிர் சாதத்துக்கு மட்டும் ஆற வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, ஓகேவா. இப்போ நான் நிறைய வந்து தயிரை வந்து சேர்க்குறேன். நம்ம தயிர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அப்போ தான் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த தாளிச்சதோட அந்த தயிரும் சேர்த்து ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தாளிச்ச சாப்பாடோட தயிர் வந்து சேர்க்கும்போது ரொம்ப வந்து டேஸ்டாக இருந்துச்சு நெய்வேத்தியம் வந்து. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பெருமாளுக்கு தயிர் சாத நெய்வேத்தியமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சுண்டலுக்கு சிக்பி அதாவது மூக்கடலையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊறட்டும் சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும். இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மூக்கடலையை நல்லா வேக வச்சிட்டேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு,
அப்புறம் கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். தாளிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், வேக வச்ச மூக்கடலையை வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே சுண்டட்டும். ப்ளஸ் வந்து நம்ம தாளித்த அந்த இதெல்லாம் மூக்கடலையில் போய் சேரணும். ஸோ இப்படியே விட்டோம்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் மாங்காய், அப்புறம் கேரட்டு, குக்கும்பர், அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தேன். ஸோ சுண்டல் வந்து நெய்வேத்தியத்துக்கு செமையாக வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுதான் வந்து எங்கள் வீட்டு தலிகை பெருமாளுக்கு ஸ்பெஷலாக நெய்வேத்தியம் வந்து மூணாவது சனிக்கிழமை நான் இதை தான் தலிகை சாப்பாடாக போட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிற அந்த நெய்வேத்தியத்தில் வந்து ஏன் வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற இருக்கிறதுக்கு ஒரு குட்டி கதையே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கும் தாயார் அம்மாக்கும் வந்து திருமணம் நடக்கும் பொழுது என்னாச்சுன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சீர்வரிசைகளும் தாயார் அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க. எல்லா வகையான சீர்வரிசையும் வச்சு இருந்தாலும் அப்போது காய்கறி வகைகளில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து வைக்க மறந்துட்டாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா, கருவேப்பிலை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வீட்டில் ரொம்ப கோவப்பட்டாங்களாம். ஸோ கருவேப்பிலை வந்து சீர்வரிசையில் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவிச்சுக்கிட்டு தாயார் அம்மாவை கீழ் திருப்பதியிலேயே விட்டுட்டு இவர் மேல் திருப்பதியில் போய் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்ருக்கிறாராம். ஸோ எப்போ வந்து அந்த அம்மா கருவேப்பிலையை வந்து சீர்வரிசையில் வைக்க மறந்துட்டாங்களோ அதனால தான் இந்த மாதிரி அவருக்கு படைக்கிற நெய்வேத்தியத்தில் கருவேப்பிலையே சேர்க்க மாட்டேங்கிறாங்களாம். ஸோ இந்த குட்டி கதை வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நெய்வேத்தியத்துக்கு கருவேப்பிலை ஏன் சேர்க்கலை அப்படின்றதுக்கு இந்த கதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு சொன்ன இந்த குட்டி கதையும் செஞ்ச நெய்வேத்தியமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.